கண்டிப்பாக நடக்கணும். எங்க எருது வந்து 3 ரவுண்டு விட்டா கண்டிப்பாக முதல் பரிசு. எங்களை 2 அட்டை 2 அட்டைலாம் யாரும் சொன்னது கிடையாது, நாங்கள் நேர்மையாக 1 ரவுண்டு தான் விடுறோம். தப்பு பண்ணுறவங்க தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களாம் பரிசு அடிக்க முடியாமல் வீட்டில் ரொம்ப ஃபீலிங்காக போய்க்கின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்குன்னு போயிட்டே இருக்கிறாங்க. 1 ரவுண்டு வச்சா நாங்கள் காலை விடுறதும் வேஸ்ட்டு, எதுக்குமே பிரயோஜனமே கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் எருதுகட்டு நடந்துச்சு. அந்த எருதுகட்டு மூலக்காட்டுன்ற கிராமத்தில் வந்து வெகு சிறப்பாக நடத்துனாங்க. அது எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி, அதை வந்து நாங்கள் சந்தோஷமாக பார்த்துட்ருக்குறோம். எங்கள் வீட்டில் கஷ்டம் இருந்தால் கூட இதுக்கு கஷ்டம் வைக்க மாட்டேனாங்க. உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு மாடு வளர்க்குறதுல? சின்ன வயசுலேருந்து எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாம் இந்த மாட்டோட ஃபீல்டுலேருந்து நாங்கள் எல்லா சின்ன வயசுலேருந்து இந்த எருதுகட்டு இதில் இருக்கிற ஆர்வலராக இருக்கிறோம். நாங்கள் காலகாலமாக வச்சுட்ருக்குறோம். நாட்டு மாடு வந்து நாட்டு மாட்டு இனம் வந்து நாங்கள் ஒரு உயிராக காப்பாற்றுறோம். நாட்டு மாட்டு இனம் மாடு வந்து எருதுகட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ எந்த மாதிரி உணவெல்லாம் கொடுக்கணும் இந்த மாட்டுங்களுக்கு? எருதுக்கு வந்து புல், இலத்தவிடு, கோதுமை, பச்சரிசி கரிஞ்சி, உழவுல், நீச்சல் பயிற்சியும் நடைப்பயிற்சியும் கொடுத்துட்ருக்குறோம். டிராக்டரில் ஏர் ஓவிட்டு அதில் வந்து நாங்கள் வாரத்துக்கு 1 நாள் மண் கலரை பயிற்சி கொடுக்குறோம். இந்த மாதிரியான கண்ணுங்கள்லாம் வந்து தேர்ந்தெடுப்பீங்க நீங்கள்? எருதுகட்டில் வந்து கண்ணுங்க வந்து ரொம்ப துணிச்சலாகவும் நல்லா பாய்ச்சலாகவும் நம்மளுக்கு ஒரு இதுவாக எருதுன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த மாடு தான் ரேக்கில் ரேஸுக்கு போவோம், எருதுக்கு ரேஸுக்கு போவோன்ட்டு நம்மளுக்கு ஒரு இதுவாக தெரியும். ரேஸ் போடுற மாட்டுக்கு நீங்கள் மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? ஒரு மாதத்துக்கு மினிமம் ஒரு காளைக்கு வந்து நாங்கள் 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரையும் செலவு பண்ணுவோம். அது வந்து ப்ராக்டிஸு, உணவு, உணவு ப்ராக்டிஸு. அதுக்கு வாரத்துக்கு 1 நாளைக்கு வந்து 20 முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, ஆட்டுக்கால் சூப்பு, வாழைப்பழம், ஆப்பிள், பாதாம், முந்திரி, பிஸ்தா அனைத்து எல்லாமே நாங்கள் சாப்பிடலாம் கூட எங்கள் எருது சாப்பிடாமல் இருக்காமல் எந்த வெயிலோ மழையோ எந்த டைம் இருந்தாலும் அதுக்கு உணவு அளிக்காமல் நாங்கள் இருக்க மாட்டோம். இது வந்து கண்டிப்பாக உணவு அழிச்சுனே இருப்போம். அது எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி, அதை வந்து நாங்கள் சந்தோஷமாக பார்த்துட்ருக்குறோம். எங்கள் வீட்டில் கஷ்டம் இருந்தால் கூட இதுக்கு கஷ்டம் வைக்க மாட்டோம் நாங்கள். நாட்டு மாட்டு இனம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, அது அதிகரிக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரியான வழியெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்? அதிகரிக்கினா நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நாட்டு இனமாடு, பசு மாடு 2 வச்சுட்டு இருக்கணும். நம்ம பசு நம்ம எருதுலேருந்து நாங்கள் இப்போ 3 கன்னுக்குட்டி இறக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் எருதுலேருந்து. இதே பசு இந்த நாட்டு மாட்டு பசுல தான் நாங்கள் 3 கன்னுக்குட்டி இனப்பெருக்கம் பண்ணியிருக்கிறோம். எருதுக்கட்டுக்கு பயன்படுத்துகிற மாடு வந்து இனப்பெருத்துக்கு விடமாட்டேன்னு சொல்கிறாங்க, அது எந்த மாதிரி? அதெல்லாம் அப்படிலாம் யாரும் கிடையாது, அதெல்லாம் சும்மா ஒரு இது. நாங்கள் எங்கள் காலை வந்து வாங்கி அந்த 2017 ஒரு கன்று இருந்தது, மறுபடியும் 2018 இப்போ 2019 கூட ஒரு கன்று இருந்தது. அதெல்லாம் எல்லாம் சொல்லிக்கலாம், அதெல்லாம் இது நாயம் கிடையாது. எங்கள் எருது வந்து நாங்கள் அந்த வருஷத்துக்கு 1 முறை எங்கள் பசுக்கு 1 கன்று ஈன்றோம். 2 அட்டையே தடுக்கணுன்னா எந்தெந்த மாதிரியான வழியில் தடுக்க முடியும்? 2020 வந்து கண்டிப்பாக 3 சுட்டுகள் விட வேண்டும். 3 சுட்டு விட்டால் யாருமே 2 அட்டை கம்பல்சரி போட மாட்டாங்க.
மூணு சுற்று விட்டா மாடு விடுறதுக்கு டைமிங் கரெக்டா இருக்கும். அதனால ரெண்டாவது அட்டை யாரும் போட மாட்டாங்க. அதே மாதிரி ரெண்டு அட்டை வந்து கண்டிப்பான்றது தவக்கணும். தவிச்சா அடிப்பட்ட இந்த பின்காலை பரிசு அடிக்கன்ட்டு வீட்டுல இருந்து நம்பிக்கையோட வரவங்க செலவு பண்ணி வரவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா பிரைஸ் அடிக்கணும்னு தான் அவங்களாம் வராங்க. தப்பு பண்றவங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருந்தா அவங்களாம் பரிசு அடிக்க முடியாம வீட்டுல ரொம்ப ஃபீலிங்கா போய்க்கின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கின்னு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால ரெண்டு அட்டைன்றது கண்டிப்பா 2020 தவிக்கணும். ஊர் விழா கோணர் வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு மூணு ரவுண்டுன்றது வந்து இந்த கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க சொல்லுவேன். மூன்று சுற்றுகள் எங்கள் ஊரில் கண்டிப்பாக காலை விடுத்துருவா நடத்துகிறோம், மூணு ரவுண்டு விட்டே ஆகணும் அப்படின்னு மனு கொடுத்தா தான். மூணு ரவுண்டுன்றது அவங்க ரெண்டு ரவுண்டாவது, ஒரு ரவுண்டு குறைச்சி ரெண்டு ரவுண்டாவது ஆக்குவாங்க. மூணு ரவுண்டுன்றது ரெண்டு ரவுண்டாக கண்டிப்பாக ஆக்கணும். ரெண்டு ரவுண்டுக்கு மேலே ஒரு ரவுண்டு வச்சா நாங்கள் காலை விடுறதும் வேஸ்ட்டு, எதுக்குமே பிரயோஜனமே கிடையாது. இப்போ எருதுடன் தீவிர வரப்போகுது இன்னும் ஒரு மாதத்தில், அது எந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும்? 2020 இறுதுகட்டம் வந்து மிக மிக சிறப்பாக நடக்கணும். அதுவும் கண்டிப்பாக வந்து இரண்டு சுற்றுகள் கண்டிப்பாக நடக்கணும். இரண்டு அல்லது மூன்று சுற்றுகள் நடந்தால் எங்கள் எருதுகள்லாம், எங்கள் எருது வந்து மூணு ரவுண்டு விட்டால் கண்டிப்பாக முதல் பரிசு. இந்த ஒரு ரவுண்டில் வந்து எல்லா மாடும் பரிசு தள்ளி தள்ளி போகுது. நாங்கள் நேர்மையாக விடுறோம், ஒரே ரவுண்டு தான், ஒரு அட்டிக்கு ஒரு ரவுண்டு விடுறோம். எங்களை ரெண்டு அட்டை ரெண்டு அட்டைலாம் யாரும் சொன்னது கிடையாது, நாங்கள் நேர்மையாக ஒரு ரவுண்டு தான் விடுறோம், ரெண்டு அட்டைலாம் போகிறதே கிடையாது. இப்போ வந்து 2020 வந்து எருதுகட்டு வந்து இந்த காலை பிடிச்சின்னு போக சொல்ல விழாக்குனருங்க, ஊர் விழாக்குனருங்க வந்து எருதுங்க வந்து ரொம்ப நசங்காமல் துன்புறுத்தாமல் அதுக்கு ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் வந்து ஒரு சிங்கிள் மாடாக போகிற மாதிரி வழி பண்ணி விடணும். நேற்று எருதுகட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் எருதுகட்டு நடந்துச்சு. அந்த எருதுகட்டு மூலக்காட்டு என்ற கிராமத்தில் வந்து மிக சிறப்பாக நடத்தினாங்க. ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு 10 அடி 10 அடி டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொரு காலையும் சிறப்பாக அவுத்து விட்டாங்க. அந்த மாதிரி எருதுகட்டு நம்ம வேலூர் மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் பின்பற்றாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கணும். எருதுகட்டுக்கு ஆர்வலராக நான், எருதுகட்டு உரிமையாளராக நான் வேண்டுகிறேன். இப்போ 2020 வந்து எந்த மாதிரி திருவிழா நடந்தால் நல்லாயிருக்கும்? 2020 வந்து கண்டிப்பாக வந்து காலையில் வந்து ரெண்டு சொத்து விட்டால் தான் அப்புறம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சொத்து விடுறதுனால வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, என் மாடு ப்ரைஸ் அடிக்கலாம், அவன் மாதிரி ப்ரைஸ் அடிக்கணும்னு ஒரே ஒரு சில மாடு, ஒரு குறிப்பிட்ட சில மாடுகள் வந்து ரெண்டு ஆட்டம் வாங்கி போகிறதுனால, ரெண்டு ஆட்டம் போகிறதுனால வந்து பங்கேற்கிற எல்லா காலங்களும் வந்து நம்பிக்கை தம்மை இழந்துடுறாங்க. ஏன்னா நம்ம மாடு ப்ரைஸ் அடிக்கின்ற ஒரு நம்பிக்கையில் ரொம்ப தூரத்துலேருந்து மாடு பிடிச்சின்னு வந்து 4 மணி நேரம் நிற்க வச்சு மாடு விடுறாங்க. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட காலைகள் செய்கிற தவறுனால வந்து அவங்களுடைய இது நெக்ஸ்ட்டு தெரு நம்ப, ஆனால் நம்ம என்ன தான் மாடு பிடிச்சி விட்டாலும் வந்து ஒரு சிலர் மட்டும் ப்ரைஸ் வாங்கிடுறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தன்மை இழந்துடுறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு சுற்று விடணும், இல்லைனா சங்கத்தில் பேசி ஒரு அட்டைக்கு மேலே போடக்கூடாதுன்ற முடிவு கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ரெண்டு அட்டை போகிறதுனால வந்து ஒரு சிறப்பிட்ட காளைகள் மட்டுமே ப்ரைஸ் வாங்குறாங்க, மற்ற காளைங்க வந்து ப்ரைஸ் வாங்க மாட்டாங்க. அது ஒன்று. அப்புறம் இந்த அடிமந்தையில் 300 காளைகள் வந்து காலையிலேருந்து வெயிட் பண்ணிவிட்டு மாடு பூச்சிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிமந்தையில் நிற்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காளைகள் மட்டும் வந்து குறுக்கோயிலத்தை வந்து மாடு விடுறதுனால வந்து பின்னாடி இருக்கிற மாடுங்க வந்து விட முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அதனால் விழா குழுவினர், இந்த எருதுகட்டு நடத்துகிற விழா குழுவினர் முறையாக மாடிவாசல் வந்து முறையாக அமைச்சு காளைகளுக்கு எந்த துன்புறுத்தும் இல்லாமல் அழகாக விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நேற்று மூலக்காட்டில் விட்டாங்க, மாடு விட்டாங்க. அங்கே வந்து ஒவ்வொரு காலைக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடைவெளியில் அழகாக மாடு அவுத்து விட்டாங்க. அது மாதிரி நம்ம ஏரியாவிலும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஒரு எருதுகட்டு ஜல்லிக்கட்டை வந்து நம்ம ஒரு பாரம்பரிய இதுவாக நடத்தணும். இது வந்து பிஸ்னஸ்க்காக நடத்தினாங்கன்னா நம்மளுடைய ஜல்லிக்கட்டு மிக விரைவில் அழிந்து போயிடும். ஏற்கனவே இதுக்காக எவ்வளோ இளைஞர்கள் போராடி இந்த ஜல்லிக்கட்டை மீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஜல்லிக்கட்டை நம்ம வந்து காப்பாற்றணும்னா ஒரு சில கிராமத்தில் நம்ம செய்கிற அந்த தவறை வந்து நம்ம தடுக்கணும். ஏன்னா ஒரு சில கிராமத்தில் வந்து அட்டைக்காகவே பணத்துக்காகவே இந்த விழாவை நடத்திட்டு இருக்காங்க. அந்த அதை வந்து நம்ம தடை பண்ணணும். எப்படி தடை பண்ணணும்னா நம்ம எருதுகட்டில் இருக்கிற எல்லாரும் ஒன்று கூடி ஒரு மாட்டுக்கு ஒரு அட்டை தான், அது மாடு ஓடுது, இந்த தெருவில் ஓடும் இல்லை அடுத்த தெருவில் ஓடும் அப்படி ஒரு மனுப்பக்குவத்தில் நம்ம வந்து ஒரு நம்ம மாட்டுக்கு ஒரு அட்டை தான் வாங்கணுன்ற மனுப்பக்குவத்தில் எல்லாரும் அதை வந்து ஒற்றுமையாக செயல்பட்டாங்கன்னா அந்த அட்டையை தவிக்கலாம். அது விழா நடத்துகிறவங்களும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒரு மாட்டு ஒரு அட்டைக்கு மேலே வைக்கக்கூடாதுன்றது. நாட்டு மாட்டுங்களோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம், அதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு தடை பண்ணதுனால வந்து யாரும் அந்த மாடு வாங்குறதோ மாடு வளர்க்குறதோ வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு விரும்பலை. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துனால பார்த்தீங்கன்னா எங்கள் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 காளைகள் வரை அதிகமாக இருக்கு மாடு. இந்த ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடத்தினாங்கன்னா காளைகளுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக தான் ஆகும், குறையாது. Thank you.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க சின்ன பெல் ஐக்கனை அழுத்திக்குங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும்.